நாடு முழுவதும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதை தொடர்ந்து தற்காலிக மருத்துவமனைகளை தயார்படுத்த மாநில அரசுகளை மத்திய சுகாதாரத்துறை செயலர் கேட்டுக்கொண்டுள்ளார். இஸ்ரேலில் கொரோனா மற்றும் காய்ச்சலால் இணைந்து தாக்கும் ஃப்ளூனோரா என்ற பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதல் முறையாக கர்நாடக மாநிலத்தில் கடந்த மாதம் 2ஆம் தேதி ஒமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இது படிப்படியாக அதிகரித்து டிசம்பர் 21ஆம் தேதி 200 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டது. சனிக்கிழமை நிலவரப்படி 1431ஆக உயர்ந்துள்ளது. நாடு தழுவிய தினசரி கொரோனா பாதிப்பும் படிப்படியாக உயர்ந்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி ஒரே நாளில் 6531 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டது. இது படிப்படியாக உயர்ந்து 31ஆம் தேதி 16764ஆக உயர்ந்தது. மேலும் கடந்த 70 நாட்களில் இல்லாத அளவிற்கு சனிக்கிழமை 22775ஆக அதிகரித்துள்ளது. மும்பை, டெல்லி, கொல்கத்தா, சென்னை, பெங்களூரு நகரங்களில் வேகமாக பரவி வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மகாராஷ்டிராவில் 10 அமைச்சர்கள் மற்றும் 20 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலர் ராஜேஷ் பூஷன் கடிதம் எழுதியுள்ளார். அதில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க தற்காலிக மருத்துவமனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தனியார் துறையினர், அரசு சாரா அமைப்பினர் உள்ளிட்டோரின் பங்களிப்புடன் இதனை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். லேசானது முதல் மிதமான பாதிப்பு கொண்டவர்களை தங்க வைப்பதற்காக விடுதி அறைகளை தயார் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் வீட்டு தனிமையில் இருப்போரை சிறந்த முறையில் கண்காணிக்க வழிமுறையை உருவாக்க வேண்டும், மாவட்ட மற்றும் வார்டளவில் கட்டுப்பாட்டு அறைகளை செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் ராஜேஷ் பூஷன் அறிவுறுத்தியுள்ளார். பிரிட்டனில் ஒரே நாளில் 190,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனினும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கான புதிய கட்டுப்பாடுகளை கடைசி ஆயுதமாகவே பயன்படுத்த உள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் சஜித் ஜாவித் தெரிவித்துள்ளார். இதனிடையே இஸ்ரேலில் ப்ளூனோரா என்ற பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது கொரோனா மற்றும் காய்ச்சல் வைரஸ் ஆகியவை இணைந்து தாக்கும் நிலையே ப்ளூனோரா என்று அழைக்கப்படுகிறது. கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வியாழக்கிழமையே செய்திகள் வெளியாகின. ப்ளூனோரா பாதிப்பால் 2 வைரஸ்கள் ஒரே நேரத்தில் உடலுக்குள் புகுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி கட்டமைப்பு சீர்குலைவதாக கெய்ரோ பல்கலைக்கழக மருத்துவர் நக்லா அப்தில் வஹாப் தெரிவித்துள்ளார். கடந்த சில வாரங்களில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக இஸ்ரேல் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே ப்ளூனோரா பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஆப்கானிஸ்தானுக்கு 500,000 கோவாக்சின் தடுப்பூசிகளை 2வது கட்ட உதவியாக இந்தியா வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் நீண்ட நாட்களுக்கு பிறகு தினசரி கொரோனா பாதிப்பு மீண்டும் 1500 நெருங்கியுள்ளது. ஒமைக்ரான் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 25 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதால் இன்னும் 27 பேர் மட்டுமே தமிழகத்தில் ஒமைக்ரான் பாதிப்பிற்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாநிலம் முழுவதும் 1,03,607 பேருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் 1489 பேர் கொரோனா தொற்றிற்கு ஆளாகியுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 27,49,534ஆக உயர்ந்துள்ளது. கொரோனாவால் ஒரே நாளில் 8 பேர் மரணமடைந்ததால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 36,784ஆக உயர்ந்துள்ளது. நோய் தொற்றிலிருந்து 24 மணி நேரத்தில் 611 பேர் மீண்டதால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 27,04,410ஆக அதிகரித்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 8,340ஆக அதிகரித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் மேலும் 1வருக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சமாக சென்னையில் 682 பேர் புதிதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டில் 168 பேருக்கும், கோவையில் 75 பேருக்கும், திருவள்ளூரில் 70 பேருக்கும் புதிதாக தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. திருப்பூரில் 44 பேரும், வேலூரில் 39 பேரும் நோய் தொற்றிற்கு ஆளாகியுள்ளனர். பதினைந்து முதல் 18 வயதுடைய சிறார்களுக்கு நாளை முதல் பள்ளியிலேயே கொரோனா தடுப்பூசி செலுத்த தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளன. ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து 15 முதல் 18 வயதுடைய சிறார்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தினை சென்னை அடுத்த போரூரில் உள்ள மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். இதேபோன்று மற்ற மாவட்டங்களில் மக்கள் பிரதிநிதிகளை வைத்து தடுப்பூசி செலுத்தும் பணிகளை தொடங்க துணை சுகாதார இயக்குநர்களுக்கு பொது சுகாதார இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது.
இது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளில் 2007 மற்றும் அதற்கு முன் பிறந்தவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியானவர்களின் பட்டியலை அரசு, தனியார் பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளி, சிபிஎஸ்இ பள்ளி நிர்வாகங்கள் தயார் செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தகுதியுடைய சிறார்கள் கோவன் செயலியில் ஆதார் கார்டு அல்லது 10ஆம் வகுப்பு ஐடி கார்டு மூலம் முன்பதிவு செய்து கொள்ளும் வசதி சனிக்கிழமை தொடங்கியது. 33,46,000 பேர் தகுதியானவர்கள் என கூறப்படும் நிலையில் அவர்கள் அனைவருக்கும் வரும் 3ஆம் தேதி தொடங்கி அடுத்த 6 நாட்களுக்குள் முதல் டோஸ் தடுப்பூசி செலுத்தி முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளிகளில் கொரோனா தடுப்பூசி போடும் பணியை ஒருங்கிணைப்பதற்காக ஆசிரியர் ஒருவரை சிறப்பு அதிகாரியாக தலைமை ஆசிரியர் நியமிக்க வேண்டும். கொரோனா தடுப்பூசி செலுத்த பள்ளிகளில் போதிய இடவசதியை ஏற்படுத்தி தருவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் பொது சுகாதார இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. 15 முதல் 18 வயதிற்குட்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்திக் கொள்ள கோவின் செயலில் முன்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் எப்படி முன்பதிவு செய்வது என்பது குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் அபிநயா. ஏற்கனவே இருக்கிற பெற்றோரோட கோவின் செயலி பக்கத்திலிருந்தே மாணவர்களுக்கான இந்த தடுப்பூசியை வந்து பதிவு செய்ய முடியும், அல்லது புதிதாக அவங்களோட ஐடி கார்டை வச்சோ அல்லது வேற ஒரு மொபைல் எண்ணை வைத்தோ கூட பதிவு செய்ய முடியும். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கோவின் செயலி பக்கத்திலிருந்து எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஆட் மெம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு அந்த சிறுவரோட நேமை டைப் பண்ணணும், பெயர் அப்புறம் இனிஷியல். இதை சரியாக உள்ளீடு செஞ்சதுக்கப்புறமா என்ன ஜெண்டர் அப்படின்றத நம்ம பதிவு பண்ணணும். அடுத்ததாக இயர் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத நம்ம உள்ளீடு செய்யணும். அடுத்து ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டோன்னா ஆதார் கார்டு, பான் அட்டை, பாஸ்போர்ட், இல்லைனா வந்து டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளி சிறுவராக இருந்தால் அதோட ஐடியை நம்ம உள்ளீடு பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்கூலோட ஐடி கார்டோ அல்லது கல்லூரியோட ஐடி கார்டோ இதையும் கூட நம்ம உள்ளீடு செய்யலாம். இப்போ நான் வந்து இந்த சிறுவருக்கு வந்து ஆதார் அட்டையை நான் தேர்வு செஞ்சுருக்கேன், ஆதார் என்ன நம்ம உள்ளீடு பண்ணணும். இந்த எல்லா விவரங்களையும் சேர்த்த பிறகு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மெம்பர் வந்து கோவின் செயலியில் ஒரு மெம்பராக ஆட் ஆகிடுவாங்க. அதற்கு பிறகு ஷெடியூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷெடியூலில் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா பின்கோடு வைஸாக நம்ம சர்ச் பண்ணணுமா அல்லது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நான் சர்ச் பண்ணுறேன், இதில் வந்து எந்த மாநிலம் அப்படின்றத தேர்வு பண்ணிடலாம். இப்போ தமிழ்நாடு அப்படின்றத நம்ம தேர்வு பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்ததாக எந்த மாவட்டம் அப்படின்றத நம்ம தேர்வு செய்யலாம். இப்போ சென்னை மாவட்டம், இப்போ சென்னை மாவட்டத்தில் எந்த சென்டர் அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணிவிட்டு இப்போ முதல்ல 15 முதல் 18 வயதிற்கு அப்படின்றதுனால இந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணுறேன். அடுத்து இந்த 2 ஆப்ஷன் இருக்குது, பெய்டா ஃப்ரீயா அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னா பெய்டுக்கு தான் இப்போ காமிக்குது. இன்னைக்கு இலவசமா அப்படின்றது அரசு மற்றும் அரசு சார்ந்த வேக்சினேஷன் சென்டர்ஸ்ல இலவசமாக தான் தடுப்பூசி போடுறாங்க. அதற்கு இன்னும் இந்த செயலியில் சேர்க்கப்படாததுனால காண்பிக்கல. ஆனால் எந்த தடுப்பூசி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கோவாக்சினுக்கு மட்டும்தான் இப்போ வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஏதாவது ஒரு ஸ்லாட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், எந்த நேரத்தில் நம்ம போகணும் அப்படின்ற ஏதாவது ஒரு நேரத்தை நம்ம முடிவு செஞ்சுட்டு அதை கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த நேரத்தில் எந்த மையத்தில் நம்ம முன்பதிவு செஞ்சுருக்கிறோமோ அதற்கான விவரங்கள் நம்மளோட பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கே வந்துடும். அதை காமிச்சு போய் தடுப்பூசி செலுத்திக்கலாம். இந்த முறையில் தான் முன்பதிவு செய்யணும். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ்